வீடியோவில் நோவலன் தி கேஸ்டல் எயிட் தான் பாக்க போறோம் அங்க செம்மாக்குள்ள போகலாம் லாஸ்ட் எபிசோட்ல மீன் பிடிச்சதுக்காக ஃபாங்க பனிஷ் பண்ணிருப்பாங்க யார் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களோன்னு திட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பெட்ல உட்கார்றப்ப பெட் உடஞ்சிருக்கும் யாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க ஹீரோ அங்க நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருப்பாரு அவங்க பெட் கொடுக்குறாங்க அவனுக்கு கொஞ்ச நாள்ல ட்ரையல் வர போகுது கீழே படுத்தா உடம்பு சரி இல்லாம போயிரும் ஏன் பெட்ல படுன்னு சொல்லி ஃபாங் கீழே படுத்துப்பான் உக்கா வரல ஏதாவது பேசலான்னு கொஞ்ச நாள்ல ட்ரையல் வர போகுது அத பத்தி எல்லாம் கவலைப்படாத என்னோட தாத்தா யாருன்னு தெரியுமா அவர் பெரிய மெஜிஷியன் அவருக்கு முன்னாடி இந்த மா ஸ்டர்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல நான் நர்வஸா இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆய மூடிட்டு தூங்குடான்னு ஹீரோயின் திட்டுறாங்க இவன் ஹீரோயினோட க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல அவர் அவன் அடிச்சிருவாரு இவங்க ஹீரோயின் ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப உனக்கு டீச்சரை முன்னாடியே தெரியுமா உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்ன ரிலேஷன்ஷிப்னு விசாரிக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் வெளியில தான் அவர் ரூடா நடந்துப்பாரு நீ இதுல வின் பண்ணா நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு மேல ஏறுறாங்க யூகாங் கால் ஸ்லிப் ஆயிடும் ஹீரோயின் பிடிக்கிறப்ப ரெண்டு பேருமே கீழே விழுந்துருவாங்க யோகாங்க அடிப்படாம ஹிரின் கைய அடியில வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு அத கூட புரிஞ்சுக்காம உனக்கு எல்லாம் சொல்ல முடியாது உன் ஹெல்ப்புக்கு பதிலா நான் கீழே விழுந்து செத்து போயிருக்கலாம்னு சொல்றா ஹிரின் அவ காதுல சீக்ரெட் சொல்லி ட்ரை பண்ணி பாக்க சொல்றாங்க யோகாங் ஹீரோக்காக ட்ரிங்க் எடுத்துட்டு வரா ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹீரோ கதவ சாத்திருவாரு ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு எட்டாவது நாள் சீக்கிரமா தூங்க நாளைக்கு ட்ரையல் இருக்கு நாளைக்கு சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா நீ இங்க இருந்து போயிருவேன்னு சொல்ல அப்ப நாளைக்கு கன்ஃபார்மா நான் இங்க இருந்து போயிருவேன் முழுவன் நம்பர் இல்ல அதுக்காக நான் இப்பவே ட்ரீட் வைக்கிறேன் நீ இன்னும் நூறு கப் ட்ரிங்க் பண்ணி முடிக்கலன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண சொல்றாங்க ஹீரோ குடிக்க மாட்டாரு இதான் பெரிய ஆள்னு நினைச்சிட்டு இருக்காத உன்னை விட பெரிய ஆள் இருக்காங்கன்னு சொல்ல நீ அந்த ஃபாங்க நம்பாத அவன்ட்ட அவ்வளவு டேலண்ட் எல்லாம் இல்லன்னு சொல்ல இப்ப யார் அவனை நம்புனா நான் அவனை பத்தி பேசல அவங்க தாத்தாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் உன்னை விட அவர் பெஸ்ட்னு சொல்ல ஹீரோ கோவமா ட்ரிங்க் பண்ணிருவாரு ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோ தள்ளாடி தள்ளாடி நடந்து போறாரு ஹீரோயின் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க இதை ஒளிஞ்சு நின்று யூஹாங் பாத்திருப்பாங்க ஹீரோ நா சர்வ் பண்ற ட்ரிங்கை மட்டும்தான் தான் குடிப்பாருன்னு ஹீரோயின் சொல்லிருப்பாங்க யூகம் கோமாங்கறந்து போயிடுவாங்க நெக்ஸ்ட் இந்த ஊதுபத்தி எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ட்ரைல முடிச்சாகணும் அன்னை ஒன்னால முடிக்க முடியலனா இங்க இருக்க முடியாது எலிமினேட் பண்ணிடுவன சொல்லி ட்ரைலர் ஸ்டார்ட் பண்றாரு ஃபாங் ஹீரோயின மோட்டிவேட் பண்றான் ஹீனோ அங்க வந்துடுறாங்க ஏன்னு சொன்னதெல்லாம் ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லெவல ஸ்டார்ட் பண்றாங்க குச்சி மேலே நடந்து போகணும் அவ்வளவு ஈஸியா குச்சில நடந்து போக முடியாது குச்சி சரி சமமா இருக்காது ஒண்ணு பெருசா இன்னொன்னு ரொம்ப குட்டியா இருக்கும் நடுவுல ஸ்வாட் வேற வரும் அதையும் சமாளிக்கணும் ஹீரோயினால சமாளிக்க முடியாம கீழே விழுந்துருவாங்க அவ்வளவுதான் இவளால இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு யூஹாங் சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின் அவங்கள மோட்டிவேட் பண்ணி மேலே வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஹீரோயின் வின் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் லெவல் பறந்து போய் கரெக்டா டார்கெட் பண்ணி அம்பு விடணும் அதெல்லாம் நினைச்சு பார்த்து கரெக்டா அம்பு விட்டுருவாங்க இதான் லாஸ்ட் லெவல் சில தாவி மேல போய் பிளாக் எடுக்கணும் இந்த லெவல்ல முக்கால்வாசி வாசி கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்க ஹீரோயின பள்ளத்துல தூக்கி போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் ஞாபகம் வந்துரும் ஹீரோ வேகமா ஓடி வந்து தூக்கி விட ட்ரை பண்றாரு ஹீரோயின் கையை தட்டி விட்டு திரும்ப எழுந்துருவாங்க அடிப்பட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கும் கஷ்டப்பட்டு ஏறி பிளாக் எடுத்துருவாங்க யூகாங் தவிர எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ யூகாங்கை மீட் பண்ணி என் கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேக்குறாரு அவ எதுவும் சொல்ல மாட்டா அவ பண்ணத காமிச்சு இம்மிடியட்டா இந்த கேம்பஸை விட்டு வெளியில போன சொல்லிடுவாரு நீங்க வெளியில அனுப்பாதீங்க நான் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவள்கிட்ட மட்டும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறீங்க அவளை நல்லா ட்ரெயின் பண்றீங்க சர்வ் பண்ற ட்ரிங்கை மட்டும் தான் குடிக்கிறீங்க நான் தான் நம்பர் ஒன் என்ன கண்டுக்கலன்னு சொல்ல ஜெலஸ் ஆகுறது ஹியூமன் நேச்சர் அதுக்காக அவ நீ இப்படி பண்ணது ரொம்ப தப்பு கிளம்புன்னு சொல்லிட்டு போயிருவாரு திரும்ப வந்து செக் பண்ணி பாக்குறாரு கட்ட உடையற மாதிரி இருக்கும் கால் வச்சதும் குத்துற மாதிரி அம்பு செட் பண்ணிருப்பாங்க யார் பண்ணதுன்னு செக் பண்ணி பார்த்தா ஃபேக் ஃபீக் அரிசி தான் பண்ணிருப்பாங்க கூலா உட்காந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க ஏன் இப்படி பண்ணனு ஹீரோ கேக்குறாரு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி ஆட்டம் நடிக்கிறா ஹீரோ கோமா அவ கைய பிடிச்சு நீ பேக் அவ உண்மையான அரசி அதான் அவளை கொல்ல பாத்தியா எதுக்கு இப்படி பண்ணனு கேக்குறாரு ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பெல்ட் எடுக்க போவா அதுக்குள்ள யாங் வந்து காப்பாத்திருவாரு ட்ரையல்ல ஃபெயில் ஆகணும்னு நினைச்சா ஆனா இவ அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்கான்னு காட்டுறாரு யாங் நம்ப அம்மா நீ டிக் பண்ணிருப்ப இந்த திங்ஸ் எல்லாம் பழசாச்சு அதை மாத்தாதனால தான் இப்படி நடந்திருக்கு கிட்ட வேற ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டுன்னு சொல்றாரு நீ நம்புற அளவுக்கு இவன் நல்லவ இல்லக்காக ஒரு நாள் நீ வருத்தப்படுவ இனி அவளை நீ கொல்லணும்னு நினைச்ச நான் உன்னை கொன்றுவேன மிரட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு யாங் தடுக்குறாரு ஹீரோ வரப்ப ஹீரோயின் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நான் தோத்துட்டேன்னு சொல்லி கிளம்புறாங்க ஹீரோனால நடக்க முடியல கால்ல ரத்தம் வரும் ஹீரோ தூக்கிட்டு வந்து கட்டு போட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஃபாங் மருந்து எடுத்துட்டு வரா இவ கஷ்டப்பட்டு ட்ரையல முடிச்சிருக்கா ட்ரையல்ல பாஸ் ஆயிட்டா இவளை எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு சொல்ல பாஸ் ஆ ஃபெயிலானு நான் தான் சொல்லணும் அது நீ சொல்லக்கூடாது போடா வெளியிலனு சொல்லிடுவாரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டைம் குள்ள என்னால ட்ரையல முடிக்க முடியல வேற எங்க போறதுன்னு தெரியலனு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க நீ ட்ரையல்ல பாஸ் ஆயிட்ட எங்கேயும் போவேனா உனக்கு விருப்பம் இல்லனா இங்க இருந்து போலான்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷத்துல நான் எங்கேயும் போவாங்க ஹீரோ பிடிச்சிருவாரு ஃபாங் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பான் ஹீரோ பார்த்ததும் ஓடிடுவான் யாங் சூப்பர்வைசர் டாக்குமெண்ட் செக் பண்ணி பாக்குறப்ப சைன் சேஞ்ச் ஆயிருக்கிறத பாத்துறாரு அந்த டைம்ல லியன் வந்து ஏன் எப்ப பாரு என்ன பார்த்தா ஓடிடுற அவனத நினைச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க கரிசி லியன் யாங்க லவ் பண்றதா சொல்லிருப்பா அவனை லவ் பண்ணல நம்ம ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் நம்பிக்கை இல்லனா இந்த டோக்கனை நீயே வச்சுக்கோ இன்னைக்கு யார் இம்பார்ட்டன்டா அவங்களுக்கு கொடு அவன் ஒய்ஃபுக்கு கொடுன்னு சொல்ல இது இப்படி நான் ஓட்ட இருந்து வாங்குவேன் நம்ம ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர் என் ஆம்பிஷனை அடையாம என்னால கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாதுன்னு சொல்றாரு யாங் அந்த ரிசிப்ட் பத்தி

லியன் யாங்க லவ் பண்ணிருப்பாங்க லவ் ப்ரொபோசல் ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப ஹெட் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாரு அன்னைக்கு லியன் யாங்க ரெண்டு பேரையும் சிப்லிங்ஸா இருக்கணும்னு சொல்லிருப்பாரு லியனால அவங்க லவ் சொல்ல முடியாம போயிருக்கும் வேற வழி இல்லாம பிரதரா ஏத்துப்பாங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின் கால்ல அடிபட்டு சீக்கிரமா சரியாக ஃபாங் நிறைய நான்வெஜ் வாங்கி தரான் ஹீரோயின் சாப்பிடாம நீ ஒரு பிளே பாய்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் ஒருத்தர லவ் பண்ற உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல எனக்கு பிரதர் மாதிரின்னு சொல்ல ரொம்ப ஓவரா யோசிக்காத நான் ஒன்னும் உன்ன லவ் பண்ணல உனக்கு வேணாட்டி இப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டு போவான் அவங்க ஹீரோயின சின்சியரா லவ் பண்ணுவான் நெக்ஸ்ட் ட்ரைனிங் நடக்கும் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாரும் ரிசல்ட் பாத்துட்டு இருப்பாங்க யூ ஹங் டோக்கன் மட்டும் கீழ இருக்கும் ஹீரோ எல்லாரையும் குரூப்பா ரன்னிங் போ சொல்றாரு ரன்னிங் போறப்போ ஒரு பொண்ணு கால் அடிபட்டு லாஸ்ட் டைம் நாங்க ரெண்டு பேரும் ரெட் லைன் கீழ இருந்தோம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனோன்னு வேணும்னு என் ஷூல ஆணி வச்சிருக்கான்னு பழி போடுறாங்க அந்த பொண்ணு நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஹீரோ வந்து ஷூ வாங்கி பாக்குறாரு இந்த பொண்ணு தான் வேணும்னு ஆணிய சொல்லிக்கிட்டு வீணா பழி போடும் சேஞ்ச் பண்ணிட்டு ரன்னிங் போ இல்லனா இன்னைக்கு ஆப்ஷன் போட்டிருவன் ஹீரோ சொல்லிடுவாரு எல்லாரும் ரன்னிங் முடிச்சுட்டு வந்ததும் உங்க எல்லாரும் ரெண்டு டீமா பாரஸ்ட்க்கு அனுப்ப போறேன் உங்க கையில மேப் இருக்கும் அந்த மேப்ப வச்சு ட்ரெஷர் இருக்க இடத்த நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு ஹீரோயின் டீம்ல ஒருத்தர் அதிகமா இருப்பாங்க லாஸ்ட் டைம் ஹீரோயின் கடைசியா வந்ததுனால ஹீரோயினை டீம் விட்டு போக சொல்றாங்க ஹீரோயின் போக மாட்டாங்க ஹீரோயினை விட கம்மியா இருந்தது ஃபாங் அவனும் போக மாட்டேன்னு சொல்றான் உடனே ஓட் பண்ணி பாக்கலன்னு டிசைட் பண்றாங்க நானே போறேன்னு சொல்லிடுவான் ஹீரோயின் வேண்டான்னு சொல்லி யூகாங்க சேர்க்க சொல்லிடுவாங்க இப்ப எல்லாரும் ஹீரோ பாரஸ்ட் குள்ள அனுப்புறாரு ஹீரோயின் தா ஃபர்ஸ்ட் டேரெக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க ஹூ ஹாங் ஹீரோயின அடிச்சுட்டு ட்ரெஷர எடுத்துருவா ரொம்ப ரூடா நடந்துப்பா ரெண்டாவது ட்ரெஷரையும் கண்டுபிடிச்சிருவாங்க ட்ரெஷரை எடுக்கிறப்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ஹாங் ஓடி எடுத்துருவா

உண்மையான முகத்தை தெரிஞ்சு பாரா மாட்டாரா லியன் யாங் கிட்ட அவங்க லவ் சொல்வாங்களா மாட்டாங்களா இல்ல கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டராவே இருந்துருவாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க